அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூரா கௌசரோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரானின் 108th சூரா தான் சூரா கௌசர். குரானில் இருக்கிற மிக சிறிய சூராவும் மீம் இல்லாத ஒரே சூராவும் சூரா அல் கௌசர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட மகனை இழந்த நேரத்தில் முனாஃபிக்கீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ வாரிசு இல்லாதவராக ஆகிவிட்டார்னு அவரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹு தஆலா சூரா கௌசரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினான். இனி இந்த சூரா ஓதுறதோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இந்த சூராவை மனப்பாடம் செய்து ஓதுற நபர்களுக்கு அல்லாஹு தஆலா கௌசர் என்கின்ற நதியிலிருந்து நீரை அருந்து வைப்பான். அதே மாதிரி இந்த சூராவை 129 முறை தினமும் ஓதுறவங்களுக்கு மறதி ஏற்படாது. இந்த சூரா ஓதுறதுனால உங்களோட வீட்டிலையும் பர்கத் அதிகரிச்சு உங்க வீட்டுல திருட்டு நடக்காம அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அதே மாதிரி ஈமான் அதிகரிக்கவும் அல்லாஹ் மேல பயபக்தி அதிகரிக்கவும் இந்த சூராவை நம்ம தினமும் ஓதணும். இமாம் ஹுசைன் அவர்களோட ஹசீரத்துல் அசுரார் என்கின்ற கிதாப்ல இந்த சூராவை 100 முறை மழை பொழியற நேரத்துல ஒரு நபர் ஓதி துவா கேட்டா அல்லாஹு தஆலா அந்த துவாவை நிச்சயமா அங்கீகரிப்பான்னு பதிவு செய்திருக்காரு. இன்னும் எத்தனையோ நன்மைகள் இந்த ஒரு சூராவுக்கு இருக்கு. அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் இந்த துவாவின் பிரதிபலனை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.